எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணோடனே பிகி ஸ்மாக்டவுன்லேருந்து மண்டே நைட் ராவுக்குள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்த உடனே ஆர்கே ப்ரோ, ஸோ ராண்டி ஓட்டன் மேட்ரிடும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அதே இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாபி லஸ்லி அண்ட் எம்விபி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக பாபி லஸ்லி வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கு நடக்க போகிற அந்த WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசுகிறாங்க பாபி லஸ்லி. நான் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராண்டி ஓட்டன். நான் உனக்கு ஆர்கேவோ போட்டு நான் 15 டைம் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோ அந்த இடத்துல பிகி நான் மணி தி பேங்க் பிரீஃப் கேஸ் கேஷ் இன் பண்ணுவேன் அப்படினு சொல்ல அந்த மூணு பேர் கடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகுது. சோ அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் நான் இன்னைக்கு உன்னை பீட் பண்ணி 15 டைம் சாம்பியன் ஆவேன் அப்படினு சொல்வாரே. சோ உடனே பிகி நான் இன்னைக்கு பாபி லஸ்லி கிட்ட கேஷ் இன் பண்ண வேணாமா, ராண்டி ஓட்டன் கிட்ட கேஷ் இன் பண்ணா போதுமா அப்படிங்கற மாதிரி சொல்ல. சோ அந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆக ஒரு கட்டத்துல வந்து பாத்தினா பிகியும் பாபி லஸ்லியும் நேருக்கு நேர் மறச்சிடுவாங்க. சோ அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் பாபி லஸ்லிக்கு ஒரு ஆர்கேஓ போட்டு சோ இன்னைக்கு நடக்க போற இந்த WWE சாம்பியன் ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்றாரு. சோ அதுக்கு அடுத்தபடியா சார்லட் ஃப்ளையர் வர்சஸ் ஷைனா பேஸ்லருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் கடையில நயா ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. சோ ஆல்ரெடி நயா ஜாக்ஸுக்கு ஷைனா பேஸ்லருக்கு ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் போயிருக்கு. சோ அதனால இந்த மேட்ச் கடையில நயா ஜாக்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. சோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சார்லட் ஃப்ளையர் ஷைனா பேஸ்லரை கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல சார்லட் ஃப்ளையர் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல அலெக்சா பிளஸ் உள்ள வந்து சார்லட் ஃப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. சோ அந்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சார்லட் ஃப்ளையர் ஓபன் பண்ண மாட்டாங்க. சோ ஃபேன்ஸ் எல்லாரும் கிஃப்ட் ஓபன் பண்ணி சொல்லுவாங்க. சோ உடனே அந்த கிஃப்ட வாங்கி ஓபன் பண்ணுவாங்க. கிஃப்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃப்ளையர் மாதிரியே ஒரு பொம்மை சாம்பியனோட இருக்கும். சோ இந்த சாம்பியன்ஷிப் பொம்மையில மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்க்கு அப்புறம் இந்த சாம்பியன்ஷிப் வந்துட்டே இருக்காது, நான் தான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சோ அலெக்சா பிளஸ் சொல்ல. சோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். ஒரு கட்டத்துல சார்லட் ஃப்ளையர் அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ண அலெக்சா பிளஸ் ஃபைனலி சார்லட் ஃப்ளையர் அட்டாக் பண்ணி சாம்பியனை தூக்கி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ட்ரூ மேக்இன்டயர் உள்ள வருவாரு. உள்ள வந்த உடனே ஜிந்தர் மஹால் வீரன் ஷாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தர் மஹால் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வைக்கிங் ரைடர்ஸ் உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்இன்டயரா இருக்கட்டும், அதே மாதிரி வீர் ஜிந்தர் மஹாலா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி ட்ரூ மேக்இன்டயர் வந்து பாத்தீங்கன்னா சோ வீரர் ரொம்பவே க்ளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் அண்ட் வைக்கிங் ரைடர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. சோ வின் பண்ணதோட டேமியன் பிரின்ஸ் உள்ள வருவாரு. உள்ள வந்த உடனே அவரோட யுஎஸ் சாம்பியன் சோ ஓபன் சேலஞ்ச் விட்டுருப்பாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெஃபர்டி உள்ள வராரு. உள்ள வந்த உடனே டேமியன் பிரின்ஸ் வர்சஸ் ஜெஃபர்டிக்கான ஒரு யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெஃபர்டிக்கு ஃபேன்ஸுங்க பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் கடையில் ஷெய்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டரி டேபிளில் உட்காந்துருப்பாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேட்சாக போகுது. இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியுமா, இல்லை இந்த மேட்ச்சில் ஜெஃபர்டி வின் பண்ணுவாரா, இல்லை டேமியன் பிரின்ஸ் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் நல்லா போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் டேமியன் பிரின்ஸ் ஜெஃபர்டியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவரோட யூஎஸ் சாம்பியன் அவரை ரீடெயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் 24/7 சாம்பியன்ஷிப்காக ஸோ ஆர்ட்ரூத்தும் அக்கீரா தோசாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஜி பின்னாடியே போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிகி வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் உட்காந்துருக்கிற இடத்துல மணி இந்த பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா அண்ட் தமீனா நிக்கி கிராஸ் அண்ட் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்குவாங்க. ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி ஏஎஸ் கெச் வர்சஸ் தமீனாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ரிசல்ட் கிடைக்குமா, டிஸ்குவாலிஃபிகேஷன் முடியுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக போச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக்கி ஏஎஸ் கெச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே க்ளீனாக தமீனாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா வர்சஸ் ரியா ரிப்ளேவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு டீம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளேவே நட்டாலியாவை க்ளீனாக பீட்
பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளே அண்ட் நிக்கி ஏஎஸ் கட்ச் தான் வின் பண்றாங்க. வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா ஒரு 8 மேன் டேக் மேட்ச் நடக்குது. ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வெர்சஸ் ஸ்டீபர் அண்ட் மேக் வெர்சஸ் த நியூ டே மன்சூர் அண்ட் அலிக்கான ஒரு 8 மேன் டேக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. சோ இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா WWE நடத்துனாங்க. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை ஒரு 8 மேன் டேக் மேட்சாவே மாத்திட்டாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கற மாதிரி ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓமஸ் அலிய க்ளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல ஓமஸ் அண்ட் ஏஜே ஸ்டைல் டீபர் அண்ட் மேக் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா ஈவா மரி வெர்சஸ் டியூப் ஒர்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. சோ இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல ஈவா மரி வின் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி எதிர்பார்ப்பு. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட டியூப் ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஈவா மரிய க்ளீனா பீட் பண்ணிட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரி லைனை வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா கடைசியா த மெயின் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி வெர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த வாரம் மண்டே நைட் ரால வச்சாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. இந்த மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர்ல நடக்க வேண்டிய ஒரு மேட்ச். சோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓட்டனுக்கு ஃபேன்ஸ்ங்க மத்தியில ஒரு பயங்கரமான சப்போர்ட். ராண்டி ஓட்டன் 15 டைம் சாம்பியன் ஆகிற அளவுக்கு ஃபேன்ஸ்ங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ராண்டிக்கும் ஆர்கே ப்ரோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்றாங்க. சோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. ராண்டி ஓட்டனா இருக்கட்டும் அதே மாதிரி பாபி லாஷ்லியா இருக்கட்டும், சோ ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பாபி லாஷ்லி ராண்டி ஓட்டனுக்கு ஸ்பியர போட்டு பின் பண்றாரு. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் கிக் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் பாபி லாஷ்லிக்கு ஆர்கே போறாரு. சோ அந்த இடத்துல MVP இந்த மேட்ச்க்கு இடையில உள்ள வர, சோ ராண்டி ஓட்டன் லைட்டா டிஸ்ட்ராய் ஆகி சோ MVP அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு MVP ஒரு ஆர்கே போடுவார். சோ போட்டு ரிங்குக்குள்ள வரும்போது சோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ராண்டி ஓட்டனுக்கு அகைன் ஒரு ஸ்பியரை போட்டு பாபி லாஷ்லி ராண்டி ஓட்டனை கிளீனா வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணி சோ அவரோட WWE சாம்பியன் அவரே ரீடைன் பண்றாரு. சோ ரீடைன் பண்ணதோட பாபி லாஷ்லி மேட் ரிடலையும் ராண்டி ஓட்டனையும் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஃபைனலி பாபி லாஷ்லி ராண்டி ஓட்டனை தூக்கி அந்த கமாண்ட்ரி டேபிள்ல போட போது பாபி லாஷ்லியோட கால்ல லைட்டா இன்ஜுரி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ பாபி லாஷ்லி நொண்டிக்கிட்டே ரிங்குக்குள்ள வராரு. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா பிகி அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் கேஷ் இன் பண்றாரு. சோ அதே இடத்துல பிகி வெர்சஸ் பாபி லாஷ்லிக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபி லாஷ்லி பிகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் போடுறாரு. சோ பிகி வந்து பாத்தீங்கன்னா கிக் அவுட் பண்றாரு. சோ ஃபைனலி பிகி பாபி லாஷ்லியை கிளீனா பீட் பண்ணி பிகி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி WWE சாம்பியன் வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட தி நியூ டே டீமே அங்க வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் மண்டே நைட் ரா முடியுது. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.